الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ أخذنا ميثاق بني إسرائيل لا تعبدون إلا الله وبالوالدين إحسانا وأقيموا الصلاة وآتوا الزكاة ثم توليتم إلا قليلا منكم وأنتم معرضون صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم يشكن إلى أربعة نفر الصائم رمضان وتالي القرآن وحافظ اللسان ومعتي الجيران صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே சூரத்து அல் பக்ராவினுடைய தொடர்ச்சியை நாம் இன்று பார்க்கின்றோம். இதற்கு முந்தைய அமர்விலே சோனத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் அல்லாஹு ஜல்லஷானோ தால சொர்க்கவாசிகள் யார் நரகவாசிகள் யார் என்று அல்லாஹு ஜல்லஷானோ தால அடையாளப்படுத்தினான். சொர்க்கத்தின் தன்மைகளை பற்றியும் நரகத்தின் தன்மைகளை பற்றியும் நாம் அதிலே விவரித்தோம். இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹு ஜல்லஷானோ தால பனி இஸ்ரவேலருடைய மக்களிடம் ஒரு உடன்படிக்கை எடுத்திருந்தான். அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் எதையும் வணங்கக்கூடாது, பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நல்லுபகாரம் செய்ய வேண்டும், இன்னும் மனிதர்களுக்கிடையில் அழகியதை கூற வேண்டும், தொழுகைகளை கடைபிடிக்க வேண்டும், ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் உறுதிமொழி வாங்கியதை நினைவு கூறுங்கள். பிறகு உங்களிலிருந்து சிலரை தவிர மற்றவர்கள் எல்லாரும் அதை புறக்கணித்து விட்டீர்கள், இன்னும் நீங்கள் புறக்கணிக்கின்றவர்களாகவே இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் மேற்கூறப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப பனி இஸ்ரவேலர்களிடம் இத்தனை விஷயங்களை அல்லாஹு ஜல்லஷானோ தால உடன்படிக்கை செய்தான் நபியின் மூலமாக. உடன்படிக்கை என்பது அஹுது என்றாலும் உடன்படிக்கை தான், மீசாக் என்றாலும் உடன்படிக்கைதான். இந்த அகதி என்பதை விடவும் மீசாக் என்ற வார்த்தை மிகவும் கடினமான உடன்படிக்கை, கண்டிஷனான உடன்படிக்கை என்று அந்த மீசாக் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அதை மீறவே கூடாது. இதுபோன்றுதான் நம்முடைய நிக்காகில உள்ள உடன்படிக்கையும் இந்த மீசாக் தான். ஒரு வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கை ஒரு அந்நிய பெண் நம்மளுக்கு ஹலால் ஆயிடுறாங்க. அப்போ இந்த உடன்படிக்கையில் கூறப்பட்ட விஷயங்களை பற்றி நமக்கு நினைவூற்றப்பட்டிருக்கின்றது அந்த உடன்படிக்கையின்படி நாமும் வாழ வேண்டும் என்பதனால்தான். அதில் முதலாவது விஷயம் அல்லாஹ் அல்லாததை வணங்கக்கூடாது என்பது. அல்லாஹ் ஜல்லஷானாவு தாலாவினுடைய வணக்கம் எப்படி இருக்க வேண்டும், அந்த வணக்கத்தினுடைய தன்மை என்ன என்பதை பற்றி நாம் இதற்கு முன்னாலே சில வணக்கம் சம்பந்தப்பட்ட வசனம் வரும்பொழுது நாம் விவரித்திருந்தோம். வணக்கம் என்பது தொழுகை மாத்திரம் அல்ல, எதெல்லாம் நல்லறங்களாக இருக்கிறதோ நல்லவைகளாக இருக்கிறதோ அதெல்லாம் வணக்கம்தான். அல்லாஹுக்காக வேண்டி அது நிகழ வேண்டும், அல்லாஹுக்காக வேண்டி அதை செய்ய வேண்டும் என்பது அதனுடைய முழு ஸ்தானத்திலையும் அந்த அல்லாஹுக்காக சேர் அதுதான் வணக்கம். ஒரு சதவீதம் கூட அதிலே முகஸ்துதியோ அல்லது வேறு ஒரு சுயநலமோ இருக்குமேயானால் அது அந்த வணக்கத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
எதற்காக செஞ்சு அவரிடம் போய் அந்த கூலியை வாங்கிக்கிடும் என்று அல்லாஹ் கூறி விடுவான். அப்ப அந்த வணக்கத்தை இஹ்லாசாகன முறையிலே ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது தொழுகையாக இருந்தாலும் சரி, சதக்காவாக இருந்தாலும் சரி, இன்ன பிற சலாம் சொல்றது கூட அதுலேயும் அது வணக்கம். சலாம் சொல்வது நன்மை இது எதெல்லாம் தருகிறதோ அதெல்லாம் வணக்கம் தான். அப்ப ஏழைக்கு ஒரு விதமான சலாம், பணக்காரனுக்கு ஒரு விதமான சலாம் எங்கும் என்றால் அது அதிலே வந்து முகஸ்துதி வந்தது. அது சலாம் சொல்றதனுடைய ஒழுக்கத்தை பற்றி நாம் இன்னும் நிறைய அது தனி தலைப்பில் பேச வேண்டும். சலாம் சொல்வது சலாம் சொல்லக்கூட சொல்லப்படக்கூடியவர்களுக்கு அந்த சலாம் காதில் உள்ள வேண்டும். நம்முடைய உடல் குனியக்கூடாது சலாம் சொல்லும் பொழுது. உடல் குனிவது என்பது அவருக்கு வணக்கம் செலுத்துவது அல்ல. சலாம் என்பது அல்லாஹ்விடம் வந்து சலாம் என்ற வார்த்தை அல்லாஹ்க்குரியது. அந்த சலாம் உங்கள் மீது உண்டாவதாக என்று நாம் சொல்கிறோம். தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு காது கேட்காது என்பதற்காக நாம் என்ன செய்யறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படி கையை உயர்த்துறோம், அப்படி செய்யலாம். அது கூட ஜாயிஸ் தானே தவிர, அப்போ ஒரு பணக்காரர்கள் வந்தால் குனிந்தவாறு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி குனிவது மார்க்கத்தில் விரும்பத்தக்க செயல் அல்ல. அந்த இஹ்லாஸ் அதுல பெயர். இதே இது ஒரு மிசாபருக்கு அப்படி சலாம் சொல்லும்போது அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். அப்ப இதுல இந்த பாகுபாட்டிலேயே அந்த இஹ்லாஸ் தவறி விடுவதை பார்க்கின்றோம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதிரி பரம விரோதியோடு யுத்தத்தில் யுத்தம் புரிந்து கொண்டிருக்கும் போது அவனை கீழே வீழ்த்தி அவனை வெட்டுவதற்காக போகின்றார்கள். அல்லாஹ்வுடைய விரோதி அவன். அப்படி வெட்ட கையை உயர்த்திய பொழுது முகத்தில் காரி உமிழ்ந்து விடுகின்றான். உமிழ்ந்தவுடன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கோபம் வந்துருது. முகத்தில் துப்புனா இப்படி இருக்கும். உடனே அந்த எதிரியை விட்டாமல் விட்டு விட்டார். வெட்டாமல் விட்டு விட்டார்கள். உயிர் தப்பிச்சது மரணத்தின் விளிம்பில் சென்று விட்டு அவன் ஓடிட்டான். பிற்காலத்தில் சண்டை இல்லாத நேரத்தில் கேட்கும் போது என்ன வெட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சோம், வெட்டாம விட்டுட்டீங்களேன்னு சொன்ன பொழுது, நான் உன்னை அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி நான் உனக்கு எனக்கும் தனிப்பட்ட விரோதம் கிடையாது, ஆனால் நீ என் மீது காரி உமிழ்ந்த பொழுது எனக்கு சுயமான கோபம் வந்தது. இந்த கோபத்தோடு வெட்டினா அதுல என்னுடைய சுயநலமும் சேர்ந்திருது, எனவே உன்னை வெட்டாமல் விட்டு விட்டேன் என்று சொன்ன பொழுது இந்த நேர்மையை பார்த்து அந்த எதிரியை இஸ்லாத்துக்கு வந்ததாக சரித்திரத்திலே பார்க்கின்றோம். ஆக இபாதத்திலே அந்த இஹ்லாஸை நாம் கொண்டு வர வேண்டும். அது எத்தகைய ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், நம்ம எதை சின்ன விஷயமா இருக்கு நினைக்கிறோமோ அதில் மூலமாகத்தான் பெரிய விஷயத்தில் உள்ள ஓட்டைகளை அல்லாஹ் சரி செய்கிறான். எனவே சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனம் செலுத்தணும். அதிலேயே நம்ம இஹ்லாஸ் தப்பிவிடக்கூடாது என்பதை அந்த வணக்கத்தினுடைய விஷயத்தில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். அதற்கடுத்து அல்லாஹ் சொல்வது உபில் வாலிதைனி அஹ்சானா. அப்ப அந்த இபாதத்தினுக்கு அடுத்தாப்புல அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பும் பொழுது இன்னொரு விஷயம் என்ன என்றால், இந்த உலகத்தில் எந்த பொருளுக்கும் யாருக்கும் சுயமான சக்தி இல்லை என்பதை விளங்க வேண்டும். அது வணக்கத்தினுடைய முதல் அடிப்படையே அதுதான். எதுவும் சுயமான சக்தி கிடையாது. அதை நம்ம விளங்கணும். வெளி வார்த்தைகளால் நம்ம பேசிக்கொள்ளலாம், டாக்டர் போனோம், மருத்துவம் செஞ்சாரு, குணமாகிடுச்சு என்று வெளி வார்த்தைகள் பேசிக்கொள்ளலாம். அடிப்படை உண்மையான அந்த ஈமானுடைய இது அல்லாஹ்தான் குணப்படுத்தினான் என்பதைத்தான் நாம மனசுல கொள்ளணும். அதுதான் இபாதத்தினுடைய இன்னொரு ஆழம். அது அப்ப அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பிறிதொரு வசனத்தில் சொல்லும் பொழுது அனிஷ்குருலி வலிவாலிதைக்க, எனக்கும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எங்கெல்லாம் அல்லாஹ் இரண்டு இரண்டை சேர்த்து சொல்கின்றானோ அதுல ஒன்றை மட்டும் செஞ்சுட்டு ஒன்றை செய்யலன்னு சொன்னா அந்த ஒன்றும் குறைபாடாக ஆயிரும். அகீமு ஸலாத்த வாத்து ஜகாத், தொழுகுங்கள், ஜகாத்து கொடுங்கள். ஜகாத்து கடமையா இருந்தா கொடுக்கணும். அப்ப தொழுதுட்டு ஜகாத்து கொடுக்கலன்னு சொன்னால் இந்த தொழுகையும் என்ன செய்யாது, முழுமையான முறையில் அவள் அல்ல ரெண்ட எதில் எல்லாம் சேர்த்து சொல்கின்றானோ அந்த இடத்துல அந்த ரெண்டையுமே செய்யணும். அத்தியுல்லாக அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் வழிபட வேண்டும்,
ரசூலுக்கும் வழிபடும், அல்லாவுக்கும் மட்டும்தான் நான் வழிபடுவேன், ரசூல் செய்யறதை செய்ய மாட்டேன். அல்லாஹ் ஜலஸ்தானத்தில் எங்கேயாவது பல் தேய்க்கணும்னு சொல்லியிருக்கானா? ரசூல்லா தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நான் பல் தேய்க்க மாட்டேன்னு சொன்னா உன்னுடைய நலனுக்கு தான் அது. அப்ப அல்லாவிற்கும் வழிபட வேண்டும், ரசூலுக்கும் வழிபட்டால்தான் ரெண்டு பேருக்குமே வழிபட்ட மாதிரி. அப்ப எங்கெல்லாம் இரண்டு இரண்டாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானோ அந்த ரெண்டையுமே சேர்த்து செய்ய வேண்டும். அந்த வகையில் அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா அனிஷ்குர்லி வலி வாலிதை, எனக்கும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள், உங்கள் பெற்றோர்களுக்கும் நன்றி உள்ளவராக இருங்கள். பெற்றோர் என்ற வார்த்தை தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை. பேரண்ட்ஸ் இங்கிலீஷ் சொல்லும், அதனுடைய வேர் சொல் எதுன்னு எனக்கு தெரியாது. பெற்றோர், பெற்றவர்கள்னா என்ன அர்த்தம்? பெறுதல், யாரிடம் இருந்து பெறுதல்? அல்லாவிடம் இருந்து பெறுதல். அல்லாவிடம் இருந்து நம்மை பெற்றிருக்கிறார்கள், அதுதான் பெற்றோர். அப்ப அல்லாஹ் தன்னுடைய படைப்பின் தன்மையை வெளிப்படுத்துவதற்கான களமாக நம்முடைய அப்பா அம்மாவை ஆக்கி வச்சிருக்கான். அல்லாவுக்கு ஹாலிக் என்ற ஒரு பெயர் இருக்குதல்லவா, படைக்கக்கூடியவன் என்ற பெயர். அந்த பெயரினுடைய தன்மை சிஃபத்து வெளியாகுவதற்கான களமாக நம்முடைய வாப்பா அம்மாவை வைத்திருக்கிறான். அல்லாவுடைய சிஃபத்து அங்கு வெளியாகுது. ஹாலிக் என்ற, படைக்கக்கூடியவன் என்ற அந்த சிஃபத்தை அல்லாஹ் நம்முடைய வாப்பா அம்மாவின் மூலமாக அந்த சிஃபத்து வெளியாகுது. அதனால அல்லாஹ் தஆலா என்னுடைய சிஃபத்து வெளியாகக்கூடிய இடம். இப்படி அல்லாஹ் தஆலா பல விஷயங்கள் அப்படி சொல்லுவான். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வெளியாகக்கூடிய இடம் எதுனா ரசூலுல்லாஹ், ரஹ்மத்துல் ஆலமீன்னு சொல்லிட்டான். அதனால தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு சிறப்பு, ஏன்னா அவனுடைய ரஹ்மத்து வெளியாகக்கூடிய ஸ்தலமாக ரசூலுல்லாஹ் இருக்காங்க. அங்க போயிட்டு தான் அங்க வருது. எனவே அல்லாஹ்வுடைய ஹாலிக் என்ற படைப்பின் சிஃபத்து வெளியாகக்கூடிய ஸ்தலமாக வாப்பா அம்மா இருப்பதினால் அதை கண்ணியப்படுத்த சொல்கின்றான். வசியத் என்பது மரண சாசனம், மரண நேரத்தில் சொல்றதான் வசியத். மரணமே இல்லாதவன் சொல்கின்றான், நான் வசியத் செய்யறேன். இப்ப எங்கெல்லாம் இந்த பெற்றோர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பெற்றோருக்கு நல்லது செய்யுங்கள் என்று சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இஹசானா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றான். அதுக்கு என்ன பொருள் என்றால், அதாவது கரெக்டா பாப்பா அம்மாவுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு மருந்து கொடுத்து எடுத்து வச்சுட்டு கரெக்டா இதை செஞ்சுட்டு எதை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போறதல்ல, உள்ளன்போடும் வாஞ்சையோடும் செய்யறதுதான் அந்த இஹ்சான். மேலதிகமாக செய்யறது. இப்ப நமக்கு ஃபர்லு, தொழுகை ஃபர்லு, அஞ்சு நேரம் தொழுகையை தொழுதுட்டு சுன்னத்துகளை தொழுது, நவாஃபில்களை தொழுது, அல்லாஹ்வுக்கு இது இஹ்சானோட உள்ள வணக்கம். நீ ஃபர்ல மட்டும் தொழுதால் அந்த இஹ்சான் இல்லை. அதே மாதிரி பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியதை சரியா கரெக்டா செய்யறான், ஆனால் மேலதிகமாக அவர்களிடம் மரியாதை செய்யறது, அவர்களுக்கு முன்னால் பணிவுடைய செய்வது, தேவை அறிந்து அவர்கள்ட்ட அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும், அவருடன் சிறிது நேரம் பேச வேண்டும். முதுமையில் தனிமை என்பது ஒரு பெரிய கொடுமை. நம்ம புள்ள நம்மளிடம் பேசாதா என்று அவங்க என்ன செய்வாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலத்தினுடைய அடையாளத்தை பத்தி சொல்வார்கள். மனைவியின் பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மாவை ஒதுக்கி வச்சிருவாங்க, நண்பர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு வாப்பாவை ஒதுக்கி வச்சிருவாங்க. இது கடைசி நாளினுடைய அறிகுறி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ பெற்றோர்களுடைய சிறப்புகளை குர்ஆனும் ஹதீஸும் ஏராளமான முறையில் நமக்கு சொல்லியிருக்கின்றது. வஃஃபிகு லஹுமா ஜனாஹத்தில், உங்களுடைய இறக்கைகளை ஒடுக்குங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்க பெற்றோர்களுக்கு முன்னால நமக்கு இறக்கை எங்க இருக்கு? எனவே அதுல தப்சீர்ல எழுதுறாங்க, நம்முடைய பார்வையை தாழ்த்திக்கணும். பெற்றோர்களுக்கு முன்னாலே நம்முடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் வந்தாங்கன்னா நம்ம எழுந்திருக்கிறது கூட ஒரு முஸ்தஹப், விரும்பத்தக்க செயல் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அகல் யுத்தத்திலே சஹத்ர அலி அல்லாஹு தஆலா அன்ஹு காயப்பட்டு அவர்களை வீட்டில போய் நாம் அடிக்கடி போய் பார்க்க முடியாது, மஸ்ஜித் நபவியிலேயே ஒரு மருத்துவ முகாமை ஏற்படுத்தி அங்க வச்சே சிகிச்சை செய்யணும்னு சொன்னாங்க. அங்க வச்சே சிகிச்சை செய்வாங்க, ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு தொழுதுட்டு பார்ப்பாங்க. சஹத்ர அலி அல்லாஹு தஆலா மதீனாவுடைய ஒரு தலைவர், பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டதுங்கிறதுனாலையும் அவர்களுக்கு எழுந்து நின்று மரியாதை செய்வதற்கு ஒரு ஆதாரத்தை நான் சொல்ல வர்றேன். ஏன்னா யாரும் வந்தா எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்லி சிலர் வந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, எழுந்திருக்கிறது இஸ்லாத்துல இல்லை என்று. அதற்கு ஆதாரமாக சஹீஹான கிரந்தங்கள்ல வரக்கூடிய பதிவு. இந்த பதிவு பல்வேறு நாடுகளுக்கு போது பல்வேறு உலமாக்கள் பார்க்கிறாங்க, எனவே ஆதாரம் இல்லாததை நாம் பேச முடியாது. அப்பொழுது பனி குறைலா என்ற முனாஃபிக்கின்கள் யகூதிகள் ரசூல்லாவோட உடன்படிக்கை செய்திருந்தாங்க, உங்களுக்கு எதிரான யுத்தம் புரியும் போது அவர்களோட சேரமாட்டோம், உங்களோட சேர்ந்துக்கிடுவோம், உங்களுக்கு எதிராக நாங்கள். ஏன்னா மதீனாவில் யூதர்களும் இருக்கிறாங்கல்ல, அவங்க மதீனாவுக்கு போனோடனே யூதர்களோட தான் ஒப்பந்தம் செய்தான், எங்களுக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது கிளம்புறாங்க, அவங்களும் சரின்ட்டாங்க. அப்ப இந்த அகல் யுத்தத்தில் இந்த யூதர்கள் வந்து உடன்படிக்கை மீறி மக்கா காஃபிர்களுக்கு தகவலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, உடன்படிக்கையை முறிச்சிட்டாங்க. இப்படி பல்வேறு சமயங்களில் எதிரிகளோடு என்ன செய்யறாங்க, ரகசிய தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்ததுனால அவர்களை அவர்களோடு யுத்தம் புரிவதற்கு அல்லாஹ் அனுமதிச்சிருக்கான். யுத்தம் செய்து அவர்களை பூரா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப உடன்படிக்கை மீறினவர்களை மரண தண்டனை கொடுக்கணும் அவர்களுக்கு. அந்த அளவுக்கு, எந்த அளவுக்குன்னா ஹதீஸ்ல வருது, அவர்களுடைய திட்டம் மட்டும் ஜெயித்திருந்தால், அதுக்கு முன்னாடி இவங்க பிடிச்சிட்டாங்க, அவங்களுடைய திட்டம் மட்டும் ஜெயித்திருந்தால் 99% முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சதி திட்டம் தீட்டியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ்வுடைய ஒற்றர்கள் மூலமாக அது தெரியப்பட்டு அந்த பனி குரலா கலையெல்லாம் செஞ்சாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கிட்ட கேட்டாங்க, இவங்களை என்ன செய்யலாம், அப்ப இவர்களை பிணையத்தொகையை வாங்கிட்டு நாடு கடத்தி விட வேண்டும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆலோசனை செஞ்சாங்க, இவங்களை நாடு கடத்திடுவோம். உமர் ரலியல்லாஹு தஆலா கிட்ட கேட்டாங்க, இவங்களை கொலை செய்து விட வேண்டும் என்று அவங்க சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பனி குறைலாவுடைய அவர்களோடு நட்புறவாக இருந்தவர்கள் சஹத்ர அலி அல்லாஹு தஆலா. ஏன்னா அவங்க உடன்படிக்கை செய்து முஸ்லிம்களோட நல்லுறவா தானே இருந்தாங்க, அதனால் வியாபார ரீதியாக சஹத்ர அலி அல்லாஹு தஆலாவும் அவர்களோட நட்பு வச்சிருந்தாங்க. மதீனாவுடைய ஒரு தலைவரும் கூட அவர்கள், இப்பொழுது ரசூல்லா தான் தலைவர். அப்ப சஹத்ர அலி அல்லாஹு தஆலாவும் அங்க சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். சஹத்ர அலி அல்லாஹு தஆலாவுக்கு சொன்ன தீர்ப்பை நீங்க ஏற்பீங்களான்னு கேக்குறாங்க. பனி குறைலாக்கள் எல்லோரும் சஹத்ர அலி அல்லாஹு தஆலான்னு சொன்னா நாங்க ஏற்றுக்கொள்வோங்கிறாங்க. சஹத்ர அலி அல்லாஹு தஆலாவு கட்டில வச்சு தூக்கிட்டு வரப்படுது, சந்தூக்கில் தூக்கிட்டு வந்த மாதிரி தூக்கிட்டு வரப்படுது. ஏன்னா அவர்கள் காயப்பட்டு ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறாங்க, பேசுவாங்க எழுந்து நடக்க முடியாது. அப்ப சஹத்ர அலி அல்லாஹு தஆலா கொண்டு வரும் பொழுது ரசூலு சல்லா இஸ்லாம் சொன்ன வார்த்தை புகாரியில பதிவாக இருக்குது, கூமோ லி செய்யதிக்கும், உங்களுடைய தலைவர் வர்றாங்க நீங்க எழுந்து நின்று மரியாதையை செலுத்துங்கள் என்று ரசூல்லா சொன்ன வார்த்தை. அப்போ ஒரு கூட்டத்தினுடைய தலைவருக்கு நம்ம மரியாதையை செலுத்துவது வணக்கம் அல்ல, அது மரியாதை தான். ஆனால் எழுந்து நிக்கலாம்ங்கிறதுக்கான ஆதார பதிவை நான் உங்களிடம் சொல்கின்றேன். அப்ப பெற்றோருக்காக வேண்டி நீங்கள் புஜங்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா, இமைகளை தாழ்த்தி பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ், அதுதான் எஹ்சான். கரெக்ட், நேரத்துக்கு நேரத்துக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு மருந்து கொடுத்துட்டு நாம பேசாம வர்றது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஈமான் கொள்ளவர்கள்ட்ட உடன்படிக்கை செய்யும் பொழுது, இப்ப நம்மளுக்கு வந்து இமானுடைய ஃபர்ல் அந்த 7, தொழுகையினுடைய கடமை அந்த 5, இத இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5, இதுதான். அப்பொழுது அப்படி அல்ல, ஜிஹாது செய்யணும் என்று உடன்படிக்கையில் உண்டு, குழந்தைகளை புதைக்கக்கூடாது, உயிரோட கொல்லக்கூடாது என்ற இது உண்டு, திருடக்கூடாது என்பது, விபச்சாரம் செய்யக்கூடாது, இதெல்லாம் உடன்படிக்கை செய்வாங்க. ஏன்னா ஜிஹாத் அப்ப நேரத்தில் இது கடமையாக இருந்தது. ஒரு யுத்தத்திற்கு போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி வந்து கூட்டத்தை விட்டு விலகி சென்றார்கள். ஏன் விலகி போறீங்கன்னு கேட்கும் பொழுது
புது ஆடை அணிந்திருக்கிறேன் தூசி வந்து என்ன செய்து படுதுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்த களத்தில் கிளம்பக்கூடிய தூசி சோனத்தின் மகரந்தத்திற்கு சமமானது என்றார். அப்படி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாலிபரை அழைத்து நீ யுத்தத்திற்கு வர வேண்டாம், அவர் யுத்தத்துக்கு வரக்கூடிய வயசு உள்ளவர் தான், நீ வீட்டுக்கு போ, உன்னுடைய தாய்க்கு நீ பணிவிடை செய், இந்த யுத்தத்தில் கலந்து உயிர் தியாகம் செய்தால் என்ன ஷஹீதுடைய மர்த்தபா உனக்கு கிடைக்குமோ அந்த அந்தஸ்து உன் தாயின் பணிவிடைக்கு கிடைக்கும். ஏன்னா உன் தாய்க்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, எனவே நீ திரும்பி போ என்றான். ஜிஹாது அவ்வளவு முக்கியமானது, அந்த யுத்தத்திற்கு கூட தாய்க்கு பணிவிடை செய்யறதுக்கு அவன் மகனை விட்டா வேற இல்லை, இவரும் சயிதாகிட்டார்னா தாயை கவனிக்க முடியாது. அப்ப தாய்க்கு பணிவிடை செய்யறது யுத்தத்தில் உயிர் தியாகம் செய்த நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், சொர்க்கத்தில ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தோழனை நீ ஏற்படுத்துவாயா, எனது தோழன் யார் என்று நான் அந்த உலகத்திலேயே பார்க்கணும், அந்த தோழனை எனக்கு காட்டுவாயாக என்று அவர்கள் கேட்ட பொழுது அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா ஒரு ஆளை இந்த இடத்துல இருக்காரு, ஒரு வியாபாரி, அவரை போய் பாருங்க என்று சொல்லலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க போறாங்க, அது தூரமான ஊர், அவங்களுக்கு மூசா நபியை கொண்டு ஈமான் கொண்டவங்க தான், நபியே தெரியாது யார் என்று தெரியாது. அவர்களிடம் நான் உங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வருகிறேன் என்று சொல்லுவாங்க. இது அந்த காலத்தில் உள்ள அரபிகளுடைய பழக்கம். இந்த காலத்து மாதிரி இல்லை, ஆட்சோ சாப்பாடு கிடையாது நம்ம கிடையாது. இப்போ அரபிகள் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க, என்னை விருந்தாளியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரும் ஏற்றுக்கொண்டு போறாங்க. மூசா நபிக்கு என்ன காரணம்னா, நபியோடு இருக்கக்கூடிய அளவிற்கு இவர் என்ன அமல் செய்கிறாரு என்பதை பார்ப்பதற்காக அவர் கூட செல்றாங்க. இவர் வீட்டுக்கு வருகிறார், ஒரு பெட்டி, ஒரு துணியை போட்டு திரையை போட்டு மூடி இருக்கு, அந்த பெட்டி அந்த திரையை எடுத்துட்டு தன் தாய் அதுக்குள்ள வச்சிருக்காங்க, முதுமையடைந்த தாய். அந்த தாய்க்கு பணிவிடை செய்யறாங்க, ஆடைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி சுத்தப்படுத்தி அவர்களுக்கு உணவு ஊட்டி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தாய் பிரார்த்திக்கிறார்கள், அந்த துவா வந்து மூசா நபிக்கு காதல விழுது, யா அல்லாஹ், என்னுடைய மகன் என்ன இந்த மாதிரி நல்ல விதமாக கவனிக்கிறார், என்னுடைய மகனை உன்னுடைய முரசலான உன்னுடைய கலீமுல்லாவான மூசா நபியோடு நீ சொர்க்கத்தில் அமர வைப்பாயாக என்று அந்த தாய் பிரார்த்திக்கின்றாள். இந்த பிரார்த்தனை தாயினுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாவிற்கும் மத்தியில திற கிடையாது, உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். தாய் சபித்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். மகன் பெற்றோருக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும், பிள்ளைகள் பெற்றோரை சபித்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒன்வேதான் அது, நல்லதை மட்டும் சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனா பெற்றோர்கள் நல்லதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படும், தீயதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். பெரிய முஅல்லிம், அவங்க பேர் எனக்கு உடனே நினைவு வரவில்லை, தபோ தாபியங்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், கால் ஊனமானவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப மாணவர்கள் படிச்சுக்கிட்டு விடைபெற்று போகும் பொழுது உஸ்தாதிட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய கால் எப்படி ஊனமாச்சு என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த உஸ்தாது கூறினார், நான் சிறு வயதில் ஒரு குருவியை பிடித்து விளையாடி கொண்டிருந்தேன், அந்த குருவியினுடைய காலில் நூலை கட்டி இழுத்து விளையாடி கொண்டிருக்கும் பொழுது என் தாய் கூறினார்கள், அவ்வாறு செய்ய வேண்டாம், அந்த கால் முறிஞ்சிரும், சின்ன பறவை அது, எனவே அப்படி செய்ய வேண்டாம் என்றார்கள். நான் அதை பொருட்படுத்தாம விளையாடிக்கிட்டு இருந்தேன், அது ஒரு பெட்டியினுடைய இடுக்கல உள்ளே நுழைந்து விட்டது, அதை வெளியே இழுப்பதற்காக அந்த நூலை பிடித்து இழுக்கும் பொழுது குருவியின் கால் ஒடிந்து விட்டது. இதை என் தாய் பார்த்தவுடன் அந்த குருவியின் காலை ஒடித்தது போல அல்லாஹ் உன் காலை ஒடிப்பான். இது அவங்க உள்ளத்தால வேணும், மகன் கால் உடையணும்னு நினைச்சுக்கிட்டு சொல்லல, அந்த ஸ்பாட்ல அவங்களுக்கு வந்துச்சு, அந்த பார்த்த பரிதாபத்தில் சொல்லிட்டார்கள். அந்த தாயினுடைய அந்த பிரார்த்தனை, எனக்கு பிற்காலத்தில் நான் குதிரையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது குதிரை என்னை தூக்கி வீசியது, ஒரு பாறையில் விழுந்தேன், என் கால் ஒடிந்து விட்டது, என்னுடைய தாயினுடைய பிரார்த்தனை. அது தாய்
சும்மா சொன்னாலும் கூட பாம்பு தமாசு கொத்தினாலும் விஷம்தான். அது மாதிரி பெற்றோர் சாதாரண கோபத்தில் சும்மா திட்டினாலுமே பலிச்சிரும். எனவேதான் பெற்றோர்கள் என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளை சபிக்க கூடாது என்று சொல்வார்கள். அப்ப பெற்றோர்களுடைய துவாவை நாம் வேங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரிலே மூன்று படியில ஏறும் பொழுது ஒரு படியில் ஏறினது பெற்றோர் இருந்து பெற்றோரின் துவாவை பெறாதவன், அந்த பெற்றோரின் மூலம் மன்னிப்பை பெறாதவன் நாசம் அடையவட்டுமாக என்று ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆமீன் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் பெற்றோர்களுடைய விஷயம் அவர்களை அதுதான் இஹ்சான். அந்த இஹ்சானோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு ஜல்லஷானோ தாலா இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றார். ஒரு தடவை வெளியூர்காரர் ஒருவர் அந்த ஊருக்கு புதுசாக வருகிறார். முஸ்லிம் மையவாடியை கடந்து அவர் செல்லும் பொழுது ஒரு கபர் பிளக்கின்றது. கிதாபில் வரக்கூடியதுதான், இர்ஷாதுல் இபாத் என்ற கிதாபில் உள்ள விஷயம். அதில் ஒரு மனிதர் எழுந்திருக்கின்றார். அவருடைய முகம் கழுதை மாதிரி இருந்தது. கழுதை மாதிரி கத்திவிட்டு மீண்டும் கபருக்குள்ள போயிட்டார். இது ஆச்சரியமான விஷயமா இருக்குதுன்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்கள்ட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி நான் பார்த்தேன், அல்லாஹ் அதை காட்டுறான் வெளியே. இப்ப அந்த ஊர் மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டு அது யாருடைய ஜனாசா என்று தெரிந்து அந்த வீட்டினுடைய தாயை போய் பார்க்கறாங்க. வயசான தாய் இருக்கிறார்கள். அந்த தாயிடம் கேட்ட பொழுது அந்த தாய் சொன்னார்கள், என்னுடைய மகன் வந்து மதுபானம் மருந்தக்கூடியவனாக இருந்தான். நான் ஒரு தடவை கடுமையாக அவரை திட்டினையா இந்த மாதிரி செய்யற ஹராமான விஷயத்தை செய்யற என்று அவர்களை நான் கடுமையாக கண்டித்த பொழுது என்னை நோக்கி என் மகன் சொன்னான், ஏன் கழுத மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன் என்று என்னை பார்த்து அவன் சொன்னான். அல்லாஹ் எந்த வார்த்தையை தாயை பார்த்து சொன்னானோ அந்த வார்த்தையை அல்லாஹ் அவனையாக ஆக்கிறதை ஊர் மக்களே சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு இர்ஷாதுல் இபாத் என்ற அந்த கிதாபிலே பதியப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்ற அப்ப இஹ்சானுடைய விஷயம் சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னமும் காணும் கபல தாலிக்க மஹசினின், சொர்க்கவாசிகள் வந்து அந்த இஹ்சானுடையவர்களாக இருப்பார்கள் என்று சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப இதுல இபாதத்திலையும் அந்த இஹ்சான் இருக்கிறது, பெற்றோர்களுடைய விஷயத்தில் நடந்து கொள்வதிலையும் இந்த இஹ்சான் என்பது இருக்கின்றது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், நான் சிறுவனாக இருக்கும் போது எங்க வாப்பம்மா ரொம்ப ஏழையா இருந்தாங்க, கிடைக்கிறத கூழோ கஞ்சியோ எதையோ தந்து எங்களை வளர்த்தாங்க. ஆனா இப்ப நான் வியாபாரியாகி பெரும் செல்வந்தனாக இருக்கிறேன். எங்க வாப்பம்மாவை வந்து நான் வந்து மிக சிறப்பான முறையில சிறப்பாக கவனிக்கிறேன். அப்ப நான் என்னுடைய பெற்றோருடைய கடமையை நிறைவேற்றியதாக ஆகிவிடுமா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் அது ஆற்றதாக நிறைவடைந்ததாக ஆகாது. ஏனென்றால் உன்னை கூழோ கஞ்சியோ தந்து வளர்க்கும் போது உங்க வாப்பம்மா என்ன நினைச்சுக்கிட்டு தர்றாங்கன்னா, நம்முடைய மகன் வாழ்வாங்கு வாழ வேண்டும், பல பதவிகளை பெற வேண்டும், பல பட்டங்களை வாங்க வேண்டும், சிறந்து வாழ வேண்டும் என்று நினைச்சு நினைச்சு துவா செஞ்சுட்டு கொடுப்பாங்க. ஆனா நீ இப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான உணவை நீ கொடுத்தாலும் அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிருவாங்க. வயசான காலம் நல்ல விதமா இருக்கிறது வரைக்கும் நல்ல விதமா சாப்பிட்டு நல்ல விதமா போகட்டும்னு அவங்க உன்னுடைய நிலைத்திருப்பதை அவங்க நினைச்சாங்க. ஆனா நீங்க அவங்க சீக்கிரமா இறந்து போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ரெண்டும் ஒன்றாகாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஒரு சஹாபி வந்து, யார சொல்ல, எங்க வாப்பா என் பாக்கெட்ல இருந்து ரூபா எடுத்துறாரு என்று புகார் சொன்னான். அவங்க வாப்பாவை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னான். அவர் கூப்பிட்டு வரப்பட்டது. அப்ப அவரிடம் விசாரித்த போது யார சொல்லா, நான் சிறு
இந்த பையன் சிறுவனா இருக்கும் போது நான் அவனை செல்லமா நான் வளர்த்தேன், அவனுடைய பாக்கெட்லிருந்து நான் பணம் எடுத்து இன்னும் அவனுடைய பிள்ளை அவனுடைய சகோதரர்களுக்கு தான் நான் செலவழிக்கிறேன், நான் ஒன்றும் பெருசாக என்ன செய்யலை செலவழிக்கல என்று சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, நீனும் உன்னுடைய சம்பாத்தியமும் உங்க வாப்பாக்கு தான் சொந்தம், எடுக்கிறதுக்கு வாப்பாக்கு உரிமை இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது அபவா என்ற இடத்துல நிறுத்தி தன்னுடைய தாய் அடங்கி இருக்கிற இடத்துல போய் அவர்கள் ஜியாரத்துக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு கேட்டு ஆமினா அம்மா அடங்கி இருக்கக்கூடிய இடத்துல ஜியாரத் செய்து விட்டு, அது நீண்ட சரித்திரம், இந்த பெற்றோர்கள் சம்பந்தமான விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். அவங்க சொல்றாங்க, அம்மா நீங்க இப்ப இருந்து நான் தொழுது கொண்டிருந்தாலும் முகம்மது என்று நீ என்னை கூப்பிட்டீங்கன்னா தொழுகையை விட்டுட்டு நான் வந்துடுவேன் என்று ரசூலுல்லா சொன்ன வார்த்தை ஹதீஸ் கிதாபில் வரும். அப்போ இப்பமும் அந்த சத்தம் தான், நஃபிலான சுன்னத்தான தொழுகையில தொழுதுகிட்டு இருந்தா அம்மா கூப்பிட்டாங்கன்னா போயிடணும், ஃபர்லான தொழுகையை தொழுதுகிட்டு இருந்தா போகக்கூடாது. சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை அதை வந்து கூட தொழுவலாம், ஃபர்லான தொழுகைகளை அந்த உரிய நேரத்தில் தொழுகிறது தான் மிக சிறப்பு என்று ஹதீஸ் வந்திருக்கிறதுனால அதுல என்ன செஞ்சிடணும், அது தொழுகை தொழுதுகிட்டு இருக்கோம். மனித செலவில் காலத்தில் நடந்த செய்தியை புகாரி இமாம் பதிவு செய்வார்கள். மலையின் உச்சியில ஒரு குடிசை அமைத்துக் கொண்டு ஒருவர் என்ன செய்யலாம், இறை வணக்கத்தில் இபாதத்தை செய்து கொண்டார். நஃபிலான வணக்கங்கள் வணங்கி கொண்டிருப்பார், அவங்களுடைய தாய் அழைப்பாங்க, இவர் தொழுகையை விட்டுட்டு போக மாட்டார். இப்படி பல நாள் பல தடவை அங்க தாய் அழைத்தும் இவர் செல்லவில்லை. அப்ப அந்த தாய் கோபத்தில் என்ன செஞ்சாங்க, நீ ஒரு விபச்சாரியினுடைய முகத்தில் விழித்து தான் மரணம் அடைவாய் என்று சொல்லலாம், விபச்சாரம் செய்வாய் என்று சொல்லல, விபச்சாரியினுடைய முகத்தில முழிப்ப அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த பகுதியிலே ஒரு அழகான பெண், தவறான நடத்தை உள்ளவள், இவரை அடைய வேண்டும் என்று அவள் எண்ணுகின்றாள். ஆனால் இவர் அதற்கு இணங்கவில்லை. அந்த கோபத்தில் அவர் என்ன செய்தார், அவள் தவறான வழியிலே ஒரு குழந்தையையும் பெற்றெடுத்து விடுகின்றாள். அந்த குழந்தைக்கு தகப்பன் இந்த மலையில உச்சியில வணங்கிக்கிட்டு இருக்கிறாரு அவர் தான் சொல்லி பழிய தூக்கி அவங்க மேல போட்டுறான். அப்ப ஊர் மக்கள் எல்லாம் அவரை நன்கு மதித்து வச்சிருந்தாங்க, அவர் ஒரு வணக்கவாளி, சிறந்த ஆபீத் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். எனவே அந்த குடிலை வணக்க ஸ்தலத்துக்கு ஒரு குடில் கட்டியிருந்தாங்கல்ல, அதையெல்லாம் அடிச்சு நொறுக்கி ஆளை கீழே கூப்பிட்டு வந்தாங்க பஞ்சாயத்துக்கு. உடனே அவர் கீழே வந்து அந்த விபச்சாரி நிக்கிறா. தாயினுடைய சாபம், புகாரில இந்த ஹதீஸ் அப்படியே வருது, நீளமான ஹதீஸ் அது. அப்பொழுது அந்த ஆபீது அந்த பிறந்த குழந்தையிடம் கேட்கின்றார், உன்னுடைய தகப்பன் யார் என்று கேட்ட பொழுது அந்த பிறந்த குழந்தை பேசியது ஒரு ஆட்டு இடையன் என்று அடையாளம் சொன்னதாக வருது. ஆக இவரை அந்த ஊர் மக்கள் என்ன செய்யறாங்க, மன்னிப்பு கேட்டு அந்த குடிலை மீண்டும் அமைத்து கொடுத்து அவரை கண்ணியமா. ஆக தாயினுடைய சபதம் அந்த மலையிலிருந்து கீழே வச்சு விபச்சாரியினுடைய முகத்துல முழுக்க வச்சிடுச்சு. ஒரு ஐந்து குழந்தைகள் சிறு வயசுலேயே பேசின சரித்திரத்தில் இதுவும் ஒன்று என்று நாம் பார்க்கின்றோம். ஆக பெற்றோருடைய துவாவை நாம் வாங்க வேண்டும், பெற்றோர்களுக்கு எஹசானான முறையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நம்மளுக்கு ஞாபகம் படுத்துகின்றது. அதற்கு அடுத்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வதில் குர்பா, உறவினர்களை அவர்களுடன் எஹசானோடு நடந்து கொள்கிறது, அவர்களுக்கு கொடுத்து உதவுகிறது. இங்க அல்ல ரெண்டு விஷயம் சொல்றோம், அவர் கொடுத்து உதவுறதும் இருக்குது, அவர்களை ஆதரித்து அரவணைக்கிறதும் இருக்கிறது. அவன் நல்லா இருக்கிறியா என்று மட்டும் கேட்பது மட்டுமல்ல, ஏனென்றால் உறவினர்கள்ட்ட கேட்பதற்கு வெட்கப்படுவாங்க. அல்லாஹ் தஆலா அதை குர்ஆன்ல சொல்றான், லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்கக்கூடியவனுக்கும் கேட்காம வெட்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கஷ்டத்தை எப்படி அவங்கள்ட்ட போய் சொந்தத்திட்டு போய் எப்படி கேட்கறது என்று அவங்க வெட்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனவே உறவினர்களை தேடி போய் பார்த்து
அவங்களுடைய தேவையை அறிந்து நம்ம கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வேறு வேறு வசனங்களில் இதே கருத்தை அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி கூறுகின்றான். அப்போ சொந்தங்கள் என்பது ரஹம் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அந்த ரஹம் என்ற வார்த்தை ரஹ்மான் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அப்போ உறவினர்களோடு சேர்ந்திருப்பது, அவர்களுக்கு தாராளமாக செலவழிப்பது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயை வாங்கி ஹதீஜா நாயகியிடம் வந்து என்னை போர்த்துங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் ஆறுதல் கூறிய முதல் வார்த்தையே, நீ அல்லாஹ் லா யுஸீக் அல்லாஹ் அபதா, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், ஏனென்றால் இன்னக்க ல தஸ்லுர் ரஹ்மான், நீங்கள் வந்து உறவினர்களை எல்லாம் சேர்ந்து வாழ்கிறீங்க. அவங்க அஞ்சு விஷயம் சொல்லாங்க. முதல் விஷயம் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னது, நீங்கள் உறவினர்களை சேர்ந்து வாழ்கின்றீர்கள், எனவே அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய ஆயுள் நீளமாக வேண்டுமா, உங்களுடைய ரிசுக்கு நீளமாக வேண்டுமா, உங்களுடைய உறவினரோடு நீங்க சேர்ந்து வாழுங்கள், அவங்களுக்கு கொடுத்து உதவுங்கள். அப்போ ஆயுள் நீளமாகுவதற்கும் வேறொரு ஹதீஸில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், உங்களிடத்தில் உள்ள பலஹீனமார்களை வைத்து தான் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யறான், உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான். உங்களுக்கு சொந்த பந்தங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அல்ல, பலஹீனமானவர்கள், நோயுற்றவர்கள், நலிந்தவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களை நீ கவனிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு சேர்த்து தர்றான். இது ஹதீஸ். உங்களில் பலவீனமார்களை வச்சுதான் உங்களுக்கு அல்லாஹ் தர்றான், நீங்க அவங்களுக்கு கொடுங்க, அவங்கள வச்சுதான் உங்களுக்கே அருளப்படுது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்திருக்கின்றார்கள். இதுல யதீம்களை பற்றியும் அல்லாஹ் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப ரஹீத் அல்லதி யுகதிபு பித்தீன், தீனை பொய்ப்படுத்தியவர் யார்? அப்ப அல்லாஹ் இல்லைன்னு சொல்லணும், அல்லது ரசூலுல்லா நபி இல்லைன்னு சொல்லணும். ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், தீனை பொய்ப்படுத்தியவர் யார் என்று சொல்லும் பொழுது, ஃபதாலிக அல்லதி யதுல் யதீம வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்க மாட்டாங்க, யதீம்களை விரட்டி விடுவாங்க, இவங்க தான் தீனை பொய்ப்படுத்தியவர்கள். அல்லாஹ் தீனை பொய்ப்படுத்தியவர்களுக்கு இந்த சூராவுல அவனுடைய விளக்கத்தை அவன் சொல்வான். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாவையும் ரசூலும் ஏற்றுக்கொள்ளாதவன் தான் தீனை பொய்ப்படுத்தும். தீன்ல இருந்து கொண்டே தீனை பொய்ப்படுத்துறது, ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருக்கிறதும், யதீம்களை விரட்டி விடுவதும் தான். அப்போ ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது ஹௌசல்லால மஹீதீன் அப்துல் காதிர் ஜெயிலான் அலியுல்லா தாலானு அவர்கள் எத்தனையோ ஆன்மீகத்தின் எல்லையை கடந்தவர்கள் சொல்றாங்க, எல்லா நல்ல செயலையும் நான் யோசிச்சு பார்த்தேன், பசித்தவர்களுக்கு உணவு அளிக்கிறது மாதிரியான ஒரு சிறந்த அமல் எதுவும் கிடையாதுங்கிறாங்க. அவ்வளவு விரும்பத்தக்க செயலாக இந்த செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று முதல்ல பேசிய வார்த்தையே அதுதான், அஃசுஸ் ஸலாம வ அத்இமு தாம. சலாத்த தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சலாம் சொல்லுங்க. தெரிஞ்சவங்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு சலாம் சொல்லாம போகக்கூடாது. முஸ்லீமா இருந்தா சலாம் சொல்லணும். அதுக்கு அடுத்து சொன்ன வார்த்தை அத்ஐமு தாம, பசித்தவர்களுக்கு உணவுலிங்க, தஸ்லுர் ரஹ்ம, குடல் வாய் ஜனங்களை ஒட்டி நடங்க. மக்கள் எல்லாம் நித்திரையில் இருந்து கொண்டிருக்கும் போது இரவில் நின்று வணங்குங்கள். ஆக முதல்ல சொன்ன முற்படுத்திய வார்த்தை ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஒருவர் வந்து கேட்கிறார், நீங்க எப்படி இவ்வளவு இபாதத் செய்றீங்க, அதிகமான இபாதத் செய்றீங்க? ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து 33 வயசுலதான் உயர்த்தப்பட்டாங்க வானத்திற்கு. அப்ப அவருக்கு எவ்வளவு இளமை, ஏன்னா அவங்க பிறக்கும் போதே நபி, நபியாத்தான் பிறந்தாங்க அவர்கள். அந்த சின்ன வயசிலேயே, அப்ப 33 வயசுனா ஒரு வாலிப வயசு அல்லவா, அந்த வயசுலேயே அவ்வளவு இபாதத். நபிமார்களிலேயே வந்து மிகவும் பற்றற்ற தன்மை கொண்டவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவ்வளவு இபாதத் செய்வாங்க. அப்ப கேட்டவன் கஞ்சன், அடுத்தவங்க கொடுக்க மாட்டான்,
அவங்க கேக்குறாங்க எப்படி நீங்க இவ்வளவு இபாதத் செய்றீங்கன்னு சொன்ன உடனே ஆனா ஈசா நபியை கொண்டு ஏற்றுக்கொண்டவன். அப்ப ஈசா அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, நீ இன்னும் மூணு நாள்ல நீ மௌத்தாயிருவாங்கறான். அவங்க அவங்க கேட்டது வேற, இவங்க பதில் சொன்னது வேற. அப்ப நபியினுடைய வார்த்தை வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தை வந்துடுச்சு, மூணு நாள்ல மரணமாயிருவோமா என்று சொல்லி அவன் என்ன செஞ்சான், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான செல்வங்களை எல்லாம் என்ன செய்ய வாரி வாரி வழங்கினான். தர்மத்தை வழங்கி வழங்கி என்ன செய்தான், அள்ளி அள்ளி கொடுத்தான். மூன்று நாள் முடிஞ்சிடுச்சு. ஈசா நபிகிட்ட வந்தான், என்ன மூன்று நாள்ல மௌத்தாயிருன்னு சொன்னீங்க, நான் என்ன மௌத்தாவில்லையான்னு கேட்ட உடனே ஈசா நபி சொன்னாங்க, உன்னிடத்தில் இருந்த கஞ்சன் மௌத்தாயிட்டான். உன்னிடத்துல உள்ள கஞ்சன் மௌத்தாயிட்டான்னு சொல்லி இதுல உணர்த்த வருவது என்னன்னு சொன்னா, நாம் செய்யக்கூடிய அமல் இதுவே கடைசியாக இருக்குமோ என்று நாம் அமல் செய்யணும். அப்படி அமல் செய்யும் பொழுது அந்த அமலிலே ஒரு உறுதிப்பாடும் ஒரு பயமும் ஒரு ஹுஷூஹுலுவும் பயபக்தியும் ஏற்படும். ஒரு சின்ன பேரித்தம்பளத்தை தர்மம் செய்து கொண்டாவது நீங்கள் நரகத்தை விட்டு என்ன செய்யுங்க, தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேராஜுக்கு போகும்போது அவர்களுக்கு சொர்க்கமும் நரகமும் காட்டப்பட்டது அல்லவா. நரகத்துல ஒரு ஆள் சும்மா சுத்திட்டு இருக்கிறார், நெருப்பு அதனுடைய ஒரு ஊசி முனை அளவு உண்டான நெருப்பை இந்த உலகத்துக்கு போட்டாலும் உலகம் பஸ்மமாயிடும், அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான அந்த நெருப்பு. அதுல ஹாத்திம் தாயா யார் என்று கேட்ட பொழுது, ஹாத்திம் தாய் அவர் பெரும் கொடைவள்ளல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வேறொரு ஹதீஸ் இருக்கிறது, அதாவது கொடை வள்ளல்கள் நரகத்தை விட்டும் தூரமாக இருப்பார்கள், சொர்க்கத்துக்கு நெருக்கமாக இருப்பார்கள். உலவுக்கான ஃபாசிகன் அவன் பாவியா இருந்தால், என் நபிமொழி கொடுக்க மறுக்கக்கூடியவன் அவன் நரகத்திற்கு நெருக்கமாக இருப்பான், சொர்க்கத்தை விட்டும் தூரமாக இருப்பான். உலவுக்கான ஆபிதன் அவன் பெரிய வணக்கஸ்தாரியா இருந்தான் சார். ஏன்னா வணக்கம் செய்யறதுனால உங்க பாக்கெட்ல உள்ள மணி குறைய போறதில்லை. இப்ப அல்லாஹ் தஆலா நான் தந்ததிலிருந்து கொடுங்கன்னு சொல்லலாம், உன் கையில இருந்து கொடுன்னு சொல்லல. அல்லாஹ் கொடுக்க சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் துன்ஃபிக்கும் இம்மா துருசக்கும், அல்லாஹ் தந்ததிலிருந்து நீங்க கொடுங்க. அப்ப அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கிறான், அதிலிருந்து கொடுங்கோ என்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். அப்ப அனைத்திற்கும் சொந்தக்காரன் அவன் தான், மாலிக்குல் முல்க் அவன் தான். நம்மள்கிட்ட இருக்கக்கூடியவை நாம் இரவலாகத்தான் நாம் அந்த வார்த்தை இது எனக்கு சொந்தமானதுன்னு சொல்றோமே தவிர, உண்மையிலே நமக்கும் சொந்தக்காரன் அவன் தான், நம்மள்கிட்ட உள்ள பொருளுக்கும் சொந்தக்காரன் அவன் தான். அப்ப நம்மளுக்கு தந்து அதிலிருந்து நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்படி கொடைகாரர்கள் அவர்கள் ஃபாசிக்காக பாவியாக இருந்தாலும் கூட அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷான, ஏனென்றால் கொடை தன்மை இருக்கிறதே இது அல்லாஹ்வுடைய குணம். தஹல்லகு பி அஹ்லாக்கில்லா, அல்லாஹ்வினுடைய குணத்தை கொண்டு நீங்கள் நற்குணம் பூணுங்கள். அப்ப அல்லாஹ் தஆலா அல்லாஹ் இல்லைன்னு சொல்றவனுக்கும் கொடுக்கறான், நாத்திகவாதிக்கும் கொடுக்கறான், முனாஃபிக்கும் கொடுக்கறான், எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கொடுக்கறான் அல்லாஹ். அப்ப அவன் அவனுடைய கொடைத்தன்மையை அவன் நிறுத்தவில்லை. அது மாதிரி நாம நம்மளுக்கு பிரியமான இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் கொடுத்துட்டு பிரியமில்லாத இன்னொரு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது முறையற்ற செயல். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்களுடைய மகள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது நயவஞ்சகர்கள் அவதூறு பரப்பினார்கள். அது நீண்ட செய்தி. அந்த அவதூறு பரப்பியதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய உதவியை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறவினர் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க இந்த விஷயத்துல. அப்ப அவங்க பாவம் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கும். அப்ப தன்னுடைய மகளின் மீது அவதூறு சொன்ன நயவஞ்சகர்கள் கூட, நான் தான் அவருக்கு
அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், என் மகமேதே அவன் பழிய சொல்லிட்டாரன்னு சொல்லி தன்னுடைய உதவியை நிறுத்திட்டான். உதவியை நிறுத்த உடனே அல்லாஹ் ஜல்லாஷானவத்தால ஆயத்தை இறக்கிட்டான். செல்வந்தர்களுக்கும் நற்குணவாதிகளுக்கும் இது போன்ற செயல்றது அழகல்ல, அவர்களை மன்னித்து விடுறது நல்லதுன்னு. இதுவரைக்கும் ஆட்கள் மூலமா கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்த அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய சுய வெறுப்பா எல்லாத்தையும் தூர வைத்துட்டு அல்லாஹ்வுடைய ஆயத்திற்கு கட்டுப்பட்டார்கள். அதிலிருந்து தான் நேரடியாக போய் கொடுத்தான் என்று பார்க்கின்றோம். ஆக அல்லாஹு ஜல்லஷானவத்தால சொர்க்கத்தை விரும்பக்கூடியது இவர்களாக நாம் இருக்கிறோம். சொர்க்கம் நாலு பேரை விரும்புது. சாயிமே ரமலான், தாலில் குர்ஆன், ஓ ஹாஃபிலில் லிசான், ஓ முஅத்தில் ஜீரான், நாவை பேணக்கூடியவர்கள், அண்டை அயலாரோடு நல்லுறவாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்த அல்லாஹ் தஆலா நம்ம இந்த ஓதப்பட்ட ஆயத்தில் உகூலுல் நாஸி ஹுஸ்னன், நல்ல வார்த்தையை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மக்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அப்ப நாவை பேணக்கூடியவர்களை சொர்க்கம் விரும்புது. அப்ப நம்ம தலைப்புக்குள்ள அது வருது, இந்த வசனத்தில் உள்ளது. நாவை பேணக்கூடும், நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ஃபிரௌன், நான் தான் சிறந்த ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவனிடம் அவன் அழிச்சாட்டையும் பண்ணிட்டு இருக்கான். அவனிடம் மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களையும் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்கும் பனி இஸ்ரவர்களை விடுதலை செய்வதற்கும் அல்லாஹ் ஜல்லஷானவ தாலா அவர்களை அனுப்பும் பொழுது அவன் ஈமான் கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனாலும் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கின்றான், உகூலு உகூலா லஹு கௌலன் லையினா, மிருதுவான வார்த்தையை கொண்டு அவன்கிட்ட பேசுங்க. நபிங்கிற இதோட நீங்க என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். ஃபிரௌன் கூட நல்ல வார்த்தையை கொண்டு பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப வார்த்தையில் அழகான வார்த்தையை கொண்டு பேச வேண்டும். யாசகர்களுக்கு இல்லைன்னு சொல்றத கூட சில ஊர்கள் என்ன செய்வாங்கன்னா, மாஃப் செய்யுங்க, மன்னிப்பு கேட்பாங்க, அவங்கள்ட்ட தர முடியலங்கிறதுக்காக வேண்டி இல்லைன்னு சொல்லாம மாஃப் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நல்ல அல்ல, அது குர்ஆனுடைய ஆயத்து தான். கூலு கௌலம் மஅரூஃபா, நல்ல வார்த்தையை சொல்லுங்க. நீங்க கொடுத்துட்டு திட்டுறதை விட நல்ல வார்த்தையை சொல்றது நல்லது. நல்லா சொல்லும் அழகான வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே செய்கின்றான். ஆக நல்ல வார்த்தைகளை சொல்றது இஸ்லாத்தினுடைய அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் ஒன்று. நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், அழகான முறையில பேச வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து யூதன் என்ன செய்தான், அஸ்ஸலாமு அலைக்கான், அஸ்ஸலாமுனா சலாமத்து, அஸ்ஸாமு என்றால் மரணம் உனக்கு சம்பவிக்கட்டுமாக அர்த்தம். அந்த லாம விட்டுட்டோம்னா அஸ்ஸாமு அலைக்க, மரணம் உனக்கு சம்பவிக்கட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும், அது சலாம் சொல்ற மாதிரி என்று சொல்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதுக்கு வழங்காதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க வா அலைக், அதுக்கு பின்னா அதோட நிறுத்திட்டாங்க. வா அலைக்கனா உன் மீதுங்கிறாங்க. அவன் சொல்றது பலிக்காது, ரசூலுல்லாஹ் சொல்றது பலிச்சிருமே. ஆனா அவன் சொன்னதை கேட்டு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு கொதித்து போயிடுறான். தன்னுடைய அன்பு கணவர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றான் என்று நீ நாசமா போவ அப்படின்னு சொல்லி அவர்கள் கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க, அல்லாஹு தஆலா மிருதுவானவன், மிருதுவான வார்த்தையை நீங்கள் பேசுங்க என்று கட்டுத்தர்றான். அப்ப எதிராளி எழுக கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருதுவான வார்த்தையை தான் பேசுறாங்க. கடுமையான நேரத்துல கூட ரசூலுல்லா வார்த்தைகளை விடல. ஒரு ஆள் யாசகம் கேட்க வர்றாரு, முஸ்லிம் காட்டரவி, காட்டரவிகளுக்கு இங்கிதமும் தெரியாது நளினமும் தெரியாது. ரெண்டு ஒட்டகத்தை கொண்டு வந்தார், கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒட்டகத்திலையும் சரக்கை ஏத்துங்க, உங்கள்கிட்ட உள்ளதை கேட்கலாம், பைத்துல் மால்ல இருந்து அல்லாஹ் ஏழைகளுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்கல்ல, அதை ரெண்டு ஒட்டகத்தினை ஏற்றுங்கன்னு சொல்லி ஒருமையில பேசுறாரு. பிச்சை கேட்க வந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் எல்லாம் கோபப்பட்ட பொழுது கூட
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கிற மாதிரி ஏத்தி விடுங்கன்னாங்க. அப்ப இக்கட்டான சூழ்நிலையில கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறான வார்த்தைகளை பேச மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் முஸ்லீம்களை பார்த்து பேசியிருந்தால் அல்லது கண்டித்திருந்தால் அது கூட உம்மத்தின் மீது உண்டான கருணையின் காரணமாக. ஏன்னா அல்லாஹ் தண்டித்திடக்கூடாது, அல்லாஹ் என்ன செய்திடக்கூடாது, அல்லாஹ் தண்டித்திடக்கூடாது அல்லவா, நபியை பார்த்து நபிக்கு மாறு செய்து விட்டார் என்று அல்லாஹ் தண்டித்துக் கூடாது. அல்லாஹ் நான் தண்டிச்சிட்டேன் என்பதற்காகத்தான் கடந்த வாரம் கூட நம்ம ஜும்மாவுடைய பயான்ல சொன்னோம், ரசூலுல்லாஹ்க்கு மருந்து கொடுத்தவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மருந்து பூரா குடிங்கன்னாங்க கோபத்துல. ஏனென்றால் கொடுக்க வேண்டாம் என்று தடுத்தும் அவர்கள் கொடுத்தால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாறுபட்டவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, தொழுகோற்கொடி நேரத்தில் ஒரு ஆள் மஸ்ஜித் நபியில் வெளியில படுத்திருந்தாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூப்பிட்டு அவரை எழுப்பி விடுங்கன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை எழுப்பி விட்டாங்க. அப்புறம் அவங்க ஒரு சந்தேகம், நல்ல காரியங்களை ரசூலுல்லாஹ் முந்தி செய்வாங்க, இப்ப நம்மளை விட்டு ஏன் எழுப்பி விட சொன்னாங்கன்னு ரசூலுல்லாஹ்ட கேக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அவரை எழுப்பி தூக்கத்தினுடைய கலக்கத்துல அவர் புரண்டு படுத்துட்டா ரசூலுடைய கட்டளைக்கு மாறு செய்யிட்டார். ரசூல்லா எழுப்பி எழும்பலன்னா அதனாலதான் ரசூல்லா பாங்கு சொல்லல. ரசூல்லா ஏன் பாங்கு சொல்லல, ஹையால சலான் தொழுகைக்கு வாருங்கள்னு சொல்லி யாராவது வரலன்னா அவன் காஃபீர் ஆயிரும். இப்ப உங்க மோதி நாள் சொல்லி வரலன்னா காஃபீர் ஆக மாட்டான். ரசூல்லா அழைத்து தொழுகைக்கு வாருங்கள்னு சொல்லி அந்த சொல் யாருக்கெல்லாம் காதல விழுந்ததோ அவர்களில் யாராவது வரவில்லை என்றால் வாத்தி உள்ளாக வாத்தி ரசூலுங்கிற ஆயத்துக்கு மாற்றம் செய்துட்டீங்க. அதனால அந்த தூக்கத்துல கூட ரசூலுடைய சொல்லுக்கு மாறு செய்து விட்டு அவர் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாததுக்காக தான் எழுப்பாம அந்த நல்ல காரியத்தை வேறொரு சஹாபியின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய சொன்னார்கள் என்பதை பார்க்கின்றோம். அப்ப உறவினர்களை சேர்ந்து வாழ்வது, பனி இஸ்ரவேலருடைய காலத்தில் மூசாவுடைய சரித்திரத்தை நாம் இதற்கு முன்பு சொல்லியிருந்தோம். அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று அந்த பனி இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வோட கலாம் கேட்கறதுக்கு தான் வந்தாங்க. அவங்க நாங்களும் கேட்கணும், அல்லாஹ் அவர்கள் கேட்க வச்சா பார்க்கணுங்கிறான். நாங்க பகிரங்கமா அல்லாஹ்வை பார்த்தா தான் நம்ம ஒன்ன உடனே அல்லாஹ் தாலா மலையை தூக்கி அவங்க மேல வச்சு நிறுத்தினான். குர்ஆன்ல நேரடியாக வரக்கூடிய தப்சீரை நாம் இதுக்கு முன்னால சொல்லியிருக்கோம். அப்படி அவர்கள் செய்ததின் காரணமாக அது மாத்திரமல்ல, காளை மாட்டை வணங்க வைத்தாங்க. இங்க தூர்சினா மலைக்கு போன பிறகு அது யார் வணங்க வைத்தார் என்றால் அந்த சாமிரி அனுபவம் தான். யாரெல்லாம் காளை மாட்டை வணங்குகிறார்களோ அவரையெல்லாம் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், தண்டனை. இதையும் நாம முன்ன சூரத்துல் பக்ராவிலே வந்தது நாம தப்சீர் செய்திருக்கிறோம். 6 லட்சம் பேர்ல கொஞ்ச பேர் தான் வணங்கல்ல. இப்படி தற்கொலை செய்து கொள்ளணும்னு அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்படி தற்கொலை செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்து அதை நிறுத்தினாங்க. இதுக்கு மூல காரணமான சாமிரிக்கு அந்த தண்டனை இல்லை. அவன் தானே காளை மாட்டை வணங்க வச்சான். காளை மாட்டை வணங்கியவர்களுக்கு தற்கொலை தண்டனை, அதுக்கு வணங்க வைத்த சாமிரிக்கு அந்த தண்டனை இல்லை. அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூர் அல்லாம் மிசாஸ் என்ன தொடாத என்ன தொடாதன்னு சொல்லி வசுவாசுங்கிற நோய அவங்களுக்கு சபிச்சுட்டாங்க. ஒரு வித்தியாசமான சபித்தல், அதனுடைய தொடராளிகள் தான் அங்க இருக்காங்க. அபச்சாரம் அபச்சாரம்னு சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஒண்ணு உட்கார்ந்துட்டோம்னா அந்த தண்ணியை ஊத்து கழுவுவான், தீட்டு பட்டுட்டு செங்குவான். ஒரு முக்கியமான ஒரு ஊர்ல, ஊரையும் பேரையும் சொல்ல வேண்டாம், அங்க உள்ள மடத்தினுடைய சாமியார் ஒருவர் முஸ்லிம்களுக்கு நோன்பு துறப்பதற்காக அதனுடைய கோயில் வளாகத்தில் வைத்து நோன்பு துறப்பதற்கு ஏற்பாடு பண்ணார். எல்லாம் வெஜிடேரியன் தான், வெஜிடேரியன் வைத்து நோன்பு துறப்பதற்கு ஒரு சமய நல்லிணக்கம் நல்ல சிந்தனை உள்ளவர். அவர் அவ்வாறு செய்ததின் காரணமாக இந்த அந்த கூலெல்லாம் மிசாஸ் அபச்சாரம் அபச்சாரம் சொல்றவன் அந்த இடத்தை மாட்டு மூத்திரத்தை வச்சு கழுவுனான். எது நஜீஸ் அவனுக்கு தெரியல, ஏன்னா தீட்டு பட்டுடுச்சான்.
அந்த சபித்தலுக்கு இந்த சாமிரி ஆளானான். ஏன் அவனுக்கு மட்டும் தற்கொலை, அவனையில கொல்லணும். அப்ப அவனை பத்தி தப்சீர்ல எழுதுகிறார்கள், அவன் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான், உறவினர்களை அரவணைக்கக்கூடியவனாக இருந்தான். அப்ப அல்லாஹ் தஆலா உறவினர்களை சேர்ந்தவர்களுக்கு ஹயாத் நீளமாகும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா, ஆயுள் நீளமாகும் உங்க உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்தா. அப்ப சாமிரிக்கு ஆயுள் நீளமா இருக்கு, உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்தா அவனுக்கு அந்த மரண தண்டனை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு மரண தண்டனை கைதிகள் கொண்டு வரப்பட்டார்கள், ஒருவனை விடுவித்தார்கள், ஒருவனை மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அலி ரலியல்லாஹு தஆலா காரணம் கேட்டபொழுது இதே காரணத்தை தான் சொன்னான், அல்லாஹு தஆலாவிடமிருந்து எனக்கு அறிவிப்பு வந்துச்சு, அவன் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கிறான். அப்ப உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வது என்பது மார்க்கம் நமக்கு ஒரு முக்கியமான கடமையாக அது ஆக்கியிருக்கிறது. உங்களுடைய பலகீனமானவர்கள் வைத்து தான் உங்களுக்கு ரிசுக் அளிக்கப்படுது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப அவர்கள் மதிக்கவில்லை, அதனால் நாம் மதிக்கவில்லை என்று சொல்லி ஒரு சஹாபி சொன்னபோது, உறவை சேர்ந்து வாழ்வது வந்து வியாபாரம் இல்லை, கொடுக்கல் வாங்கல் இல்லது, எனவே நீ என்ன செய்ய வேண்டும், மீண்டும் அதை செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே யதீம்களை ஆதரிப்பதும், உறவினர்களை சேர்ந்து வாழ்வதும், நாவை பேணுவதும் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. அப்ப நயமான வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பது இந்த வசனத்தினுடைய கடைசி வார்த்தை. அப்போ நல்லோர்களுடைய அடையாளமே நல்ல வார்த்தைகள் பேசுறதுதான். ஒரு அரசர் பல் விழுந்ததாக கனவு காண்கின்றார், அவையில் உள்ள அறிஞர்களிடம் கேட்கின்றார். இந்த கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சவர்கள் இருப்பார்கள் இல்லையா. அப்ப உண்மையிலேயே அந்த பல் விழுந்ததுக்கு உண்டான கனவு விளக்கம் அவங்க உறவினர்கள் மரணம் அடைவார்கள் என்பதுதான். அவர் என்ன செய்யறாரு, உங்க உறவினர் வஃத் ஆயிடுவாங்க என்று சொன்னோட அரசருக்கு கோபம் வந்துருச்சு, அவருக்கு சாட்டையால் அடிக்க சொன்னார். இன்னொரு அறிஞரை கூப்பிட்டார், அவரிடம் கேட்டாங்க, அப்போ விளக்கம் இதுதானே, இதைத்தான் சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு, உங்கள் உறவினர்களை விடவும் நீங்கள் நீடூழி வாழ்வீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், உறவினர் உங்களுக்கு முந்தைய இறந்து போயிடுவாங்கன்னு அர்த்தம். அதே கருத்தை தான் நளினமாக சொல்றோம் இவர். அப்ப நல்ல வார்த்தைகளை நளினமாக பேசுவது இஸ்லாத்தினுடைய பண்பாக இருக்கின்றது என்பதை அல்லாஹு ஜல்லஷானோ தாலா கூலு லின்னாசி ஹுஸ்னன் என்று அல்லாஹு ஜல்லஷானோ தாலா சொல்கின்றார். அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் தாலா போய் ஒரு எதிரி வந்து திட்டினான், அபூபக்கர் சித்திக் அமைதியா இருந்தாங்க. ரெண்டாம் தரம் திட்டினான், அப்பவும் அமைதியாக இருந்தார்கள். மூணாவது தடவை திட்டின உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கோபம் வந்துடுச்சு, எதிர்த்து திட்ட ஆரம்பிச்சாங்க, ரசூல்லா எழுந்து போயிட்டாங்க. அப்போ அதோட இவங்க நிறுத்திட்டு ரசூல்லாவை போய், யா ரசூல்லா ஏன் எழுந்து போயிட்டீங்க, என்ன கோபம், இல்ல நீங்க ரெண்டு தடவை அமைதியா இருக்கும் பொழுது உங்களுக்கு பதிலாக மலக்கு அவருக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தார், நீங்க திட்ட ஆரம்பிச்ச உடனே சைத்தான் வந்துட்டான், மலக்கு எஞ்சி போயிட்டாங்க, சைத்தான் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், நான் எஞ்சிட்டேன். அப்ப நல்ல வார்த்தைகளை அழகான முறையிலே நாம் பேசணும். நம்மை கோபப்படுத்தக்கூடியது சைத்தான் தான், உங்களுக்கு முன்னால பேசுறவர் இல்ல, சைத்தான் உங்களை கோபப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறான். அப்ப அந்த இடத்துல நாம சகிப்பு தன்மையை நாம் ஏற்றுக்கொள்வோமே ஆனால் நீங்க அல்லாஹ்வுடைய சிறு வசனத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக ஆகிறீர்கள் என்ற வசனத்தை தான் இந்த விஷயம் நமக்கு சொல்லி தருகின்றது. அப்ப மிஸ்கின்களுக்கு உணவு அளிப்பது, மிஸ்கின்கள் என்றால் யார் என்றால் அவங்க சம்பாதிப்பாங்க, அவங்க சம்பாதிக்கிறது அவங்களுக்கு போதாம இருக்கும். அறவே சம்பாத்தியம் இல்லாதவர்கள் மாத்திரம் இல்ல, சம்பாதிப்பாங்க, அந்த சம்பாத்தியம் அவர்களுக்கு போதாமல் இருக்கும் என்பது குர்ஆனுடைய வேறொரு வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டுது. மூசா அலி இஸ்லாம், ஹிதர் அலி இஸ்லாம் அவர்கள் கப்பலில் போகும்போது அந்த கப்பலை ஓட்ட போட்டாங்க, அதுக்கு ஏன் ஓட்ட போட்டேன்னு காரணம் சொல்லும் பொழுது
அம்ம சஃபீனத்துலி மசாக்கீன யஅமலூன ஃபில் பாரி, இந்த கப்பல் வந்து சில மிஸ்கின்களுக்கு சொந்தக்காரம், சொந்தமானவர்கள், சொந்தம், அவங்க கடல்ல வேலை செய்யறாங்க. அப்ப வேலை செய்யறவங்க இருப்பாங்க, அவன் வேலை தானே செய்யறான், அவனுக்கு ஏன் கொடுக்கணும்னு, அந்த வேலை செய்யறது அவனுக்கு போதாது. அப்ப மிஸ்கீன்கள்ல உழைக்கிறவர்களும் அடங்குவார்கள், அற்பமாக சொற்பமாக உழைக்கக்கூடியவர்களும் இந்த மிஸ்கீன்களில் அடங்குவார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு ஒரு வினாடி தவணை கொடு, நான் சதக்கா கொடுத்துட்டு வந்துடுறேங்க. ஏனென்றால் உடனே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அந்த ஒன்று தான். நீங்க தொழுதியன்னா உங்களுடைய தொழுதியின் தராதரம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நோம்பு பிடிச்சீங்கன்னா நோம்புடைய தராதரம் எப்படின்னு தெரியாது. ஆனா நீங்க சதக்கா அல்லாவுக்காண்டி நீங்க கொடுத்தீங்கன்னா அது அல்லாவுக்காண்டி கொடுத்தது தான், அது ஏற்றுக்கொள்ளப்படும். இது குர்ஆன்ல வரக்கூடிய லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீபின், ஒரு சின்ன தவணை நீ தந்தினா ஃபாஸ் சத்தக, நான் தர்மம் கொடுக்கறேன், தர்மம் கொடுத்துட்டு வந்தாரோ அதுக்கப்புறம் என் உயிரை வாங்குன்னு அல்லாஹ் அவன் சொல்லுவானா அல்லாஹ் இடத்துல. ஆக நமக்கு உடனே அல்லாஹ் போய் அடையக்கூடியது தர்மம் என்பதை இந்த வசனம் காட்டுகிறது. ஆக இன்றைய வசனத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம் அல்லாஹ்வை வணங்குவது, அந்த வணக்கத்தில் இஹ்லாஸாக இருப்பது, பெற்றோர்களுடன் இஹ்சானுடன் இருப்பது, உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வது, மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பது, யத்தீம்களை ஆதரிப்பது. யத்தீம்கள் எந்த வீட்டில் வளர்க்கப்படுகின்றார்களோ அந்த வீடு பரக்கத்தான வீடு, அருள் புரியக்கூடிய வீடு. அல்ல நம்ம வீட்டில் வளர்க்க முடியலை என்றால் யத்தீம்களை பராமரிப்பவர்களுக்கு உதவி செய்தாலும் அது சேரும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். صلى الله على محمد يا رب العالمين.